அனாட்டமிக் தெரப்பிங்கிற செவி வழி தொடு சிகிச்சையை உலகத்துக்கெல்லாம் சொல்லிக் கொடுக்குறீங்களே, இது பெரியவங்களுக்கு ஓகே, சின்ன குழந்தைகளுக்கு இது எப்படி பொருந்தும்? சில பேர் கேட்குறாங்க, இதுக்கு என்ன பதில்னா, சின்ன குழந்தைகளுக்கும் பொருந்தும், பெரியவங்களுக்கும் பொருந்தும், வயசானவங்களுக்கும் பொருந்தும். நான் என்ன சொல்லியிருக்கிறேன், 6 விஷயம்தான் சொல்லியிருக்கேன். சாப்பாடு, தண்ணி, தூக்கம், மூச்சுக்காத்து, உழைப்பு. நான் கேட்குறேன், குழந்தை சாப்பிடாமையா இருக்குது? குழந்தை தண்ணி குடிக்காமையா இருக்குது? அதுக்கு எப்படி புரியும்? நான் எதுக்கு புரியணும்? நான் மறுபடியும் சொல்கிறேன், குழந்தைக்கு தான் நிறையா புரியும். ஒரு வயிற்றில் இருக்கிற குழந்தைகிட்ட பிறந்ததுக்கப்புறமா உதட்டம் மூடி சாப்பிடுன்னா அது பிறந்தனும் அப்படி தான் சாப்பிடும். குழந்தைகளுக்கு ஒரு முறை சொன்னால் போதுங்க. பட் நாம் நினச்சிக்கிறோம், அதுக்கு புரியாது நினச்சி சொல்லாமல் இருக்கிறோம். ஆனால் இந்த 13 குடும்பத்தை சேர்ந்த 6000 பேர் அவன் புரியும் நினச்சி கார்ட்டூன் மூலயமா தெளிவாக புரிய வச்சுக்கிட்டே இருக்கிறான். அப்போது பேரண்ட்ஸை விட கார்ட்டூன் ஜெயிச்சிருது. அவன் நம்புகிறான், சின்ன குழந்தைக்கும் புரியும்னு அவன் நம்பி கார்ட்டூன் மூலயமாவே எல்லாம் சொல்லி கொடுத்துட்றான். நாம் எப்போ பார்த்தாலும் இதில் காமெடி என்னென்னா, ஒரு வீட்டுக்கு போனேன், என் பொண்ணுக்கு இந்த மாதிரி, பொண்ணுக்கு அந்த மாதிரினாங்களா, நான் சொன்னேன் இதெல்லாம் செய்ய சொல்லுங்கன்னு. பாப்பா செய்யாது அப்படின்னாங்க. ஐய் அப்படிங்களா, சாரிங்க, உங்கள் பொண்ணுக்கு என்ன வயசு? 30 வயசு ஆச்சுன்னு. பாப்பாவாப்பா இன்னும் 30 வயசை பாப்பாங்க. இப்போ புரிஞ்சுக்கங்க, நம்ம குழந்தை எப்பவுமே பாப்பா தான், அல்லது பீப்பா மாதிரி சுற்றிட்டு இருக்குங்க, நம்ம பாப்பா பாப்பான்ட்ருப்போம். ஸோ குழந்தைகளுக்கு புரியும், நாம் சொல்லி கொடுக்குறது இல்லை, அப்படி நம்புறது இல்லைங்க. முதல்ல ஏன் குழந்தை புரியும் நம்மளே நம்ப, அதை யார் நம்புவா? குழந்தையை பொறுத்த வரைக்கும் ஒரு முறை சொன்னால் புரியும். அதனால் பாருங்க, ஒரு குழந்தைக்கு எப்படி சொல்லித்தரதுன்னு சொல்கிறேன், குழந்தைக்கு மட்டும் இல்லை பெரியவங்களுக்கும். அட்வைஸ் பண்ணால் யாருக்குமே பிடிக்காது, எஜுகேட் பண்ணால் பிடிக்கும், அவ்வளோதான். அறிவுரை சொன்னால் பிடிக்காது, புரிய வைக்கணும். அதுக்கு ஒரு ஐடியா சொல்லட்டுங்களா? இது மட்டும் தெரிஞ்சுக்கங்க, உலகத்தில் யாருக்கும் எதையும் புரிய வைக்கலாம். அதாவது அட்வைஸுக்கும் எஜுகேஷனுக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டால், நீ இப்படி பண்ணுன்னு சொன்ன அட்வைஸ், இது இப்படி இருக்குன்னு சொன்னால் எஜுகேட். கையை காமிச்சு பேசுனா அட்வைஸ், ஜென்ரலாக பேசுனா எஜுகேட்ஸ். உதாரணத்துக்கு ஒரு குழந்தைய கூட்டிகிட்டு வந்து, இங்கே பாரு, வடக்க தலை வச்சு படுக்காத, சரியா? வடக்க தலை வச்சு படுத்தீங்கன்னா உடம்புக்கு நல்லதில்லை, ஆ அப்படி சொல்லி பாருங்க, அது அப்படி தான் படுக்கும். ஏன்னா நீ அப்படின்னு சொன்னால் அப்படி கேட்காது. திருப்பி கேள்வி கேட்குங்க, ஏன் எதுக்குன்னு கேள்வி கேட்குதா இல்லையா? ஒரு விஷயம் புரிச்சுக்கோங்க, ஒரு 10 குழந்தைகிட்ட போங்க, வடக்க தலை வச்சு படுக்காத நல்லதில்லை, சரியா? இனிமேல் வடக்க தலை வச்சு படுக்காத, அப்போ தான் நீ ஆரோக்கியமாக இருப்பேன்னு சொல்லிட்டு வந்துடுங்க. 10 குழந்தையும் அதை கேட்காது. இப்போது டெஸ்ட், ஒரு 10 குழந்தைகிட்ட போயிட்டு வடக்க தலை வச்சு படுக்காதேன்னு சொல்லாமையே படுக்க வைக்க முடியும், அதை நான் செஞ்சு காமிக்கிட்டிங்களா? ஒரு குழந்தைய கூப்பிட்டு, தங்கம் இங்கே வாமா, இங்கே பாரு, நம்ம உடம்புல காந்தம் இருக்கு இல்லையா, காந்தம் தொப்புள்ளேருந்து மேலே வடக்கு, தொப்புள்ளேருந்து கீழே தெற்கு, நார்த்து சவுத், காந்தம் இருக்கு இல்லையா, ரெண்டு காந்தத்தை வடக்க வடக்க கொண்டு போனால் ஒட்டுமா? ஒட்டாது, ரிப்பிள் ஆகும், ஆடும். வடக்கும் தெற்கும் கொண்டு போனால் ஒட்டுமா? ஒட்டிக்கும், அட்ராக்ட் ஆகும். அப்போது ஆப்போசிட் போல்ஸ் அட்ராக்ட்ஸ் சேம் போல், ரிப்பிள் ஆகுமா? இது தெரியுமா இல்லையா? அது ஆமாங்க சொல்லு. ஓகே, இப்போ வரேன். நாம் நம்ம உடம்புல காந்தம் இருக்கு இல்லையா, அது தலைப்பக்கத்தில் வடக்காக இருக்குது, கால் பக்கத்தில் தெற்காக இருக்குது. இப்போது வடக்க பக்கம் படுத்தா என்னாகும்? பூமியோடைய அவ்வளோ பெரிய வடக்கு நம்ம உடம்புல இருக்கிற வடக்கும் சேரும் பொழுது ஒட்டாதா? ஆடுமா? நைட்டு ஃபுல்லாக ஆடிக்கிட்டே இருப்போம். அப்புறம் ரத்த ஓட்டம் ஒழுங்காக போகாது, பிராணசக்தி ஒழுங்காக போகாது, தூக்கம் ஒழுங்காக வராது, கெட்ட கெட்ட கனவாக வரும், அது நல்லதில்லை. சரி, தெற்கு தலை வச்சு படுத்தா என்னாகும்? நாம் தெற்கு தலை வச்சு படுத்தா நம்மளுடைய வடக்கும் பூமியுடைய தெற்கு ஒன்று சேருமா? ஆப்போசில் போர்ட்ஸ் அட்ராக்ட்ஸ், அடித்து போட்ட மாதிரி தூக்கம் வரும், சூப்பராக இருக்கும். கிராமத்து பக்கம் போனால் இந்த திண்ணை வச்சுருப்பாங்க இல்லையா, சிமெண்ட்டு திண்ணை, அதில் ஒரு தலங்காணி மாதிரி வச்சுருப்பாங்க சிமெண்ட்லேயே. நீங்கள் எந்த கிராமத்துக்கு போய் பாருங்கள், அது தெற்க பக்கம் மட்டும்தான் இருக்கும். அப்போ நம்ம தாத்தா பாட்டி அவ்வளோ தூரம் யோசிச்சுருக்காங்க. இப்போது பிணம், யாராவது வீட்டில் இறந்துட்டா பிணத்தை எப்படி வைக்கிறோம்? தெற்கு பக்க தலை வச்சு படுக்க சொல்லுவாங்க. நாம் நினச்சிக்கிறோம் தெற்கு பக்க தலை வச்சா அது நல்லதில்லைன்னு, கிடையாது. தெற்கு பக்க தலை வைக்கிறது நல்லது. ஏன் பிணத்தை தெற்க தலை வச்சு படுக்க வைக்கிறாங்கன்னா, ஒரு பிணத்தை தெற்க தலை வச்சு படுக்க வச்சா பிணம் கெட்டு போகாது, ரொம்ப நாளைக்கு இருக்கும்.
நீங்கள் நார்த் டைரக்ஷனில் வடக்கு பக்கம் தலை வச்சு படுக்க வச்சிங்கன்னா, நார்த் பக்கம் ஹெட் வச்சு படுத்திங்கன்னா பிணம் சீக்கிரம் அழுகி போயிடும். சவுத்து பக்கம் வச்சா ரொம்ப நேரத்துக்கு அழுகி போகாது, டீகம்போஸ் ஆகாது. ஏன்னா மேக்னெட்டிக் ஃபோர்ஸு அட்ராக்ட் பண்ணிகிட்ருக்கு. அப்போது நமக்கு எது நல்லது? அப்போது வந்து நம்ம தெற்கு தலை வச்சு படுக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது, வடக்கு தலை வச்சு படுக்கிறது கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதோடு நிறுத்திட்டு போயிட்டே இருக்கணும். இது வரைக்கும் கரெக்ட், இதுக்கு எஜுகேஷன். நம்ம என்ன பண்ணுவோம், இது வரைக்கும் பேசி முடிச்சுட்டு அதனால் நீ இனிமேல் படக்க தலை வச்சு படுக்காதுன்னு சொன்னா தான் பண்ணாது. யாருக்கிட்டையுமே கை காட்டி பேசாதீங்க, நீன்னு சொல்லாதீங்க. ஈகோ டச் பண்ணிக்கும். ஒன்று, நீன்னு சொல்லக்கூடாது, செய்யின்னு சொல்லக்கூடாது. சப்ஜெக்டை மட்டும் பேசிட்டு நீங்கள் வாட்டுக்கு போய் பாருங்கள். அன்னைக்கு நைட்டு குழந்தை ஏமா வடக்க எது தெற்கு எதுன்னு கேட்டு அது படுத்துக்கும். இதுக்கு பேர் எஜுகேஷன். எஜுகேஷனில் கை காட்டுறது இருக்காது, நீன்னு இருக்காது, செய்யின்னு சொல்லாது. அட்வைஸில் நீன்னு சொல்லும், கை காட்டும், குற்றம் கண்டுபிடிக்கும். அப்பொழுது என்ன ஆகும், அவங்க என்ன பண்ணுவாங்க, செய்ய மாட்டாங்க. இங்கே பாருங்கள், இந்த அஞ்சு நாளும் நான் வந்து உட்காந்து பேசும் பொழுது நீங்கள் எல்லாம் உட்காந்து கேட்குறீங்களா இல்லையா? எங்கே நீங்கள் உட்கா சாதாரண ஆட்களாக நீங்கள்லாம், எவ்வளோ பெரிய ஆஃபீஸரு, டீச்சரு, ப்ரொஃபஸரு, எவ்வளோ பெரிய ஆளுகளாக வந்து உட்காந்துருக்கீங்க. ஏன் கேட்குறீங்க தெரியுமா? நான் எங்கேயுமே அட்வைஸே பண்ணுறதில்லைங்க. எஜுகேஷன் மட்டும்தான், இது இப்படி இருக்குது, இது இப்படி இருக்குது, அது அப்படி இருக்குது. நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க. ஓகே, நம்ம இந்த மாதிரி இப்போ நீங்கள் தான் முடிவு பண்ணுறீங்க, புரிஞ்சுக்கோங்க. நாமளே முடிவு பண்ணால் ஒழுங்காக இருப்போம், யாராவது செய்ய சொன்னால் செய்ய மாட்டோம். இவ்வளோதான், அங்கே தான் ஈகோ இருக்குது. ஈகோவை டச் பண்ணாமல் குழந்தைகளுக்கு சொல்லிக் கொடுக்க முடியும். ஈகோ டச் பண்ணிட்டால் குழந்தைகள் சொல் பேச்சு கேட்காது. இந்த ஃபார்முலாவை அப்ளை பண்ணி இனிமேல் குழந்தைகளுக்கு சப்ஜெக்டை மட்டும் பேசுங்க. யாராவது அஞ்சு நாள் கிளாஸ் முடித்து வீட்டுக்கு போய் என்னுடைய வீடியோவை கொண்டு போய் உங்கள் குழந்தை உட்கார வச்சு, ஏய் மரியாதையாக உட்காரு. ஈழர் பாஸ்கர்னு ஒருத்தர் இருக்கிறாரு, சூப்பரான ஆள், அவர் நிறைய பேசியிருக்காரு, நல்ல நல்ல விஷயமெல்லாம் பேசியிருக்காரு, நீ கேட்டு ஒழுங்காக ஃபாலோ பண்ணுன்னு சொல்லி குழந்தைய உட்கார வச்சு காட்டுங்க. அது எப்படி தெரியுமா பார்க்கும், எங்கெங்கெல்லாம் தப்பு இருக்கோ அதை மட்டும்தான் பார்த்துட்ருக்கோம். எல்லாத்தையும் பார்த்து முடிச்சுட்டு அந்த அஞ்சு நாள் வீடியோவில் இருக்கிற குறைகளை மட்டுமே சொல்லும். ஏன்னா நீங்கள் ஃபோர்ஸ் பண்ணி உட்காந்து பாரு நல்லா இருக்குன்னு முதல்லே சொல்லிட்டீங்க. எப்படி காட்டணும் தெரியுமா, குழந்தைகிட்ட எப்படி வேலை வாங்கணும்னா, இங்கே வாமா, ஏதோ ஈழர் பாஸ்கராமா ஒருத்தர் வளவலான்னு பேசிக்கிட்டே இருக்கிறாருமா, ஒரு வீடியோ வச்சுருக்கேன் நீ பாரு, அவர் என்ன பேசுகிறாருன்னு பார்த்து அவர் எப்படி ஒழுங்காக சொல்லு, சும்மா பொறுப்பு கொடுத்துருங்க. அந்த குழந்தை உட்காந்து எல்லாத்தையும் பார்த்து அம்மா சூப்பராக இருக்குன்னு சொல்லும். பொறுப்பை அதுக்கிட்ட கொடுத்தா சூப்பர்னு சொல்லும். நீங்கள் கண்டிப்பாக பாருன்னு சொன்னால் குற்றம் குறை கண்டுபிடிக்கும். இப்படி தான் மலேசியாவில் ஒரு அம்மா என்ன பண்ணிட்டாங்க, நம்ம வீடியோ கொடுத்து பார்க்க சொல்லி குழந்தையை கொடுமைப்படுத்தியிருக்கிறாங்க. பாவம் சின்ன குழந்தை. அவங்க வீட்டுக்கு போகும்போது நான் லேப்டாப் வச்சுக்கிட்டு, இதே லேப்டாப் தான் வச்சு உட்காந்துக்கிட்டு பார்த்துட்டு அவங்க வந்து இளநீ கொண்டு வந்து வச்சாங்க என்னை குடிக்கிறதுக்கு. நான் வந்து மெயில் செக் பண்ணிட்டுருந்தேன், மெயில் செக் பண்ணிவிட்டு இளநீ எடுத்து ஒரு சிப் வாயில் வச்சுட்டேன். சின்ன குழந்தைங்க கத்துது, அம்மம்மா அம்மம்மா இங்கே ஓடி வாங்க ஓடி வாங்க, ஈழர் பாஸ்கர் டிவி பார்த்துட்டே சாப்பிட்றாரு அப்படின்னு. ஷாக் ஆகிட்டேன். அது எவ்வளவு நோட் பண்ணி வச்சுருந்ததுன்னா, நான் கம்ப்யூட்டர் பார்த்து இளநி குடிக்கிறத டிவி பார்த்துட்டு நீ மட்டும் எப்படி சாப்பிட்லாம் எனக்கு மட்டும் சொன்னீங்களா? எங்கள் வீட்டில் எங்கள் அம்மா கார்ட்டூன் பார்க்க விட மாட்டேன் சண்டை, அதுக்கப்புறம் எப்போ அவரே சாப்பிட்டாரோ நான் சாப்பிடுவேன் அப்படின்ட்டு. அப்போது அது குழந்தைகளுக்கு பல வீட்டில் இளர் பாஸ்கர்னா தமிழில் பிடிக்காத வார்த்தையாக இருக்குது. அது வீட்டுக்கு போனால் என்னையே பார்த்துட்டே இருக்குங்க, எப்படியாவது இவனை குற்றம் கண்டுபிடிச்சி இவனை மாட்டி விடலாமா. ஸோ பெரியவங்களும் சின்னவங்களும் சரிங்க, ஒரே ஒரு விஷயந்தாங்க, புரிய வைங்க, கேட்டுக்குவாங்க. புரிய வச்சு முடிச்சுட்டு நீ பண்ணுன்னு சொல்லாதீங்க, அவ்வளோதான். செஞ்சு பாருங்கள், ஆச்சரியமாக இருக்கும். ஸோ சின்ன குழந்தைகளுக்கு புரியும். நான் கேட்குறேன், சின்ன குழந்தைகளுக்கு நீங்கள் தானே சாப்பாடு ஊட்டி விடுறீங்க, அப்போது ஒரு குழந்தைக்கு பசி எடுக்குதா இல்லையான்னு நீங்கள் தானே கண்டுபிடிக்கணும். அது ஒன்றும் கேட்காது. சரி, ஒரு குழந்தைக்கு பசி எடுக்குதா இல்லையான்னு எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப சுலபம், சாப்பாடு கொடுத்து சாப்பிட்டா பசி எடுக்கு, இல்லைன்னா பசி எடுக்கல. ரொம்பலாம் யோசிக்காதீங்க, உலகத்தில் எந்த குழந்தையும் பசி எடுத்தால் சாப்பிடாமலாம் இருக்காது. இந்த அம்மா தான் ஐயோ சாப்பிட்டு 4 மணி நேரம் ஆரம்பிச்சோமே, ஒன்றும் இல்லை, பொறுமையாக இருங்க, அதுவாக வரும், அதுவாக கேட்கும். உங்கள் குழந்தை பசி எடுக்கும் பொழுது எப்படி மூஞ்சியை வச்சுக்கோன்னு மட்டும் கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க, அவ்வளோதான். எங்கே மோச பிடிக்கிறனா என் மூஞ்சை பார்த்தா தெரியுமா இல்லையா?
அப்போ அந்த குழந்தைக்கு பசி எடுத்தா அது ஒரு வித்தியாசமான ஒன்று பண்ணோம். பூனைக்கு பசி எடுத்தால் என்ன பண்ணோம், காலில் வந்து உரசும். நாய்க்கு பசி எடுத்தால் ஒவ்வொரு விலங்கும் பாருங்கள் பசி எடுத்தால் ஒரு கேரக்டர் பண்ணும், ஒரு மாதிரி நம்ம பண்ணிகிட்ருக்கோம். சில பேர் வீட்டில் ஜென்ஸ் இருப்பாங்க, பசி எடுத்து என்ன பண்ணுவாங்க, சும்மா அப்புறம் சமையல் கூட சும்மா வருவாங்க, அப்புறம் என்ன சமையல் பண்ணுற பசிச்சுன்னு அர்த்தம். அது வரைக்கும் அந்த பக்கம் வரவே வராதுங்க. அந்த கண்டுபிடிக்கணும் பசி எடுத்து அவங்க என்ன பண்ணுவாங்க கண்டுபிடிச்சி வச்சுருக்கணும் முதல்லையே. ஒவ்வொருத்தரும் ஓட்டு பண்ணுவாங்க. சில பேர் பசி எடுத்தால் உங்களை கேட்பாங்க சாப்பிட்டியான்னு கேட்பாங்க, அவங்களுக்கு பசிக்குதுன்னு அர்த்தம். ஸோ குழந்தைகளுக்கு முதல் முதலில் ஒரு கை குழந்தைக்குன்னு வச்சுக்கோங்களேன், கை குழந்தைக்கு எப்படி பசிக்குதுன்னு கண்டுபிடிக்கிறதுனா அதாங்க கரெக்டாக பசி எடுத்தால் சாப்பிடும். சின்ன குழந்தை ஒரு 5 மாதம் 6 மாதம் இருக்கிற குழந்தைக்கு நீங்கள் ஒன்று பண்ணுங்கள், கத்தும் பொழுது இங்கே பாருங்கள், எப்போ குழந்தை கத்தினாலும் அது பசிக்கெல்லாம் கத்தாது, அதை முதல்ல புரிஞ்சுக்குங்க. எப்போ கத்தினாலும் சரி பாலை கொடுத்து படுக்க வச்சிருது, அது எது கத்துதுன்னு யாரும் கேட்குறதே இல்லை. எங்கள் எது கத்தும், ஒன்று தாகத்துக்கு கத்தும். எப்போவாவது குழந்தை தாகத்துக்கு கத்துன்னு யாராவது யோசிச்சிருக்கீங்களா? அதுக்கு ஒரு தாகம்னு ஒரு உணர்ச்சி இருக்கா இல்லையா? தாகத்துக்கு கத்தலாம், பசிக்கு கத்தலாம், இல்லை பாசத்துக்கு கத்தலாம், இல்லை பூச்சி கடிச்சிருக்கலாம், யூரின் போயிருக்கலாம், மலம் போயிருக்கலாம், ஒரு 5-6 விஷயம் இருக்கா? ஸோ அதை முதல்ல யோசிச்சு அதை சரி பண்ணுங்கள். எடுத்து ஒன்று பழம் கொடுத்து 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 படுக்க வச்சிடாதீங்க. ஸோ ஒரு குழந்தை கத்தும் பொழுது முதல்ல யூரின் வருதா பாருங்கள், மலம் போயிருக்கான் பாருங்கள், பூச்சி கடிச்சிருக்கான்னு பாருங்கள், மற்ற விஷயத்தில் பாருங்கள். ஒருவேளை எதுவுமே இல்லைன்னா முதல் முதல்ல தண்ணியை மட்டும் கொடுங்க. தண்ணியை குடிச்சிட்டு அழுகை நிறுத்திடுச்சுன்னா அதற்கு பெயர் தாகம், மறுபடியும் அழுகுது. தண்ணி மட்டும் கொடுங்க, குடிச்சிட்டு பேசாமல் இருக்கும் போதும். 3வது முறை 4வது முறை தண்ணி கொடுக்கும் பொழுது தண்ணியை துப்பிட்டு அழுகும், தண்ணியை குடிச்சிட்டு அழுகும். அப்புறத்தான் பத்தில் இப்போ தான் சாப்பாடு வேணும் அர்த்தம். கொடுத்து பாருங்கள், அந்த குழந்தை ஆரோக்கியமாக மட்டும்தான் இருக்கும். இப்போ குழந்தைகளுக்கெல்லாம் ஏன் வியாதி வருதுன்னா அம்மா தான் காரணம். பார்த்து 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 சோத்தை கொடுத்து 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 அது அப்படியே அப்படியே பிரம்மையாக உட்காந்துட்டே இருக்குது. அதுக்கு திங்கிறது தூங்குறதோ ஒன்றுமே தெரிய மாட்டேங்குது. அம்மாவுக்கு போச்சா குழந்தைக்கு சாப்பாடு கொடுப்பாங்க. நான் கேட்குறேன், உங்களை கூட்டிகிட்டு போயிட்டு நான் எங்கள் வீட்டில் வச்சு 5-2 நேரம் கொடுக்கா, இந்தா பால் சாப்பிடு, போண்டா சாப்பிடு, பஜ்ஜி சாப்பிடுன்னு கொடுத்துட்டே இருந்தால் நிம்மதியாக இருப்பீங்க? பிச்சு பிடுங்கிட்டு ஓடிடுவீங்க, நீங்கள் மனுஷனா அப்படிப்பீங்க. ஸோ எனக்கு பிடிச்சது நான் உங்களுக்கு கொடுத்தேன்னா நீங்கள் எப்படி கூட இருக்க முடியும்? அப்போ அந்த குழந்தை அதே மாதிரி தானே, பாவம் குழந்தைக்கு ஓட முடியாமல் அது ஓடு பிடிச்சி எடுத்துருவோம், நீ எங்கே போகிற இங்கே இருக்க அப்படின்னு. அது உங்களுக்கு பயந்து ஓடுது, தவந்து வந்து எங்கேயா போகும் பாரு, வெளியே போடுது பிடிச்சிட்டு வந்துடுவாங்க. ஸோ குழந்தையை பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள்ங்க. இங்கே பாருங்கள், ஃப்ளாட்ஃபார்ம்ல எல்லாம் குழந்தைய வளர்த்துறாங்க, அங்கெல்லாம் போய் பாருங்க, கண்டுக்கிறதே இல்லைங்க. எந்த குழந்தையை கண்டுக்கலையோ ஒழுங்காக, எந்த குழந்தைய ஓவராக கண்டுக்கிறீங்களோ அந்த குழந்தைக்கு வியாதி. இங்கே பாருங்கள், நான் சில இடத்துக்கு போயிருக்கிறேன், சில வருத்தமான விஷயங்கள். நான் வந்து இந்த சின்ன சின்ன குழந்தைகள்லாம் இறந்துடும் இல்லையா, திடீர்னு காய்ச்சல் வந்து இறக்குறது அந்த மாதிரி இடத்துக்கு இந்த இறந்த குழந்தையோட வீட்டுக்கெல்லாம் போவேன். அங்கே அம்மா அப்பா உட்காந்து அழுதுட்டுருப்பாங்க, எப்படி திரும்ப அழுவாங்க, அதுக்கு இருக்கு 5 வயசு 10 வயசு இருக்குங்க, இறந்துருங்க. அழுகும்பொழுது இப்படி திரும்ப உனக்கு என்ன நான் குறை வச்சு, நான் கேட்டிருப்பேன், அதனால் சொல்ல முடியுமா, உனக்கு என்ன குறை வச்சேன், உனக்கு பால் கொடுத்தேன், அது கொடுத்தேன், இது கொடுத்தேன், இப்படி கொடுத்தேன், உனக்கு சளி பிடிச்சா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போனேன், எல்லாமே தப்பு தப்பாக பண்ணதை உட்காந்து பெருமையாக பேசிகிட்டு இருப்பாங்க. அப்புறம் தான் புரியும் அவங்க தான் சாகடிச்சிட்டாங்கன்னு. அந்த குழந்தைக்கு எதுவுமே புரியாமல் சளி பிடிச்சா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிகிட்டு போகிறது, காய்ச்சல் வந்தால் உடனே கூட்டு போகிறது, எது வந்தாலும் விடுறதில்லை. அதை பார்த்து 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 பணம் நிறையா செலவு பண்ணி அது பண்ணி இது பண்ணி கால் டாக்ஸியில் கூட்டிகிட்டு போய் அந்த குழந்தைய வாழவே விடலை. அது வயிற்றால் போகலை, வாந்தி வரலை, வாந்தி வந்தால் மாத்திரை கொடுத்துறது, வயிற்றில் போனால் மாத்திரை கொடுத்துறது. புரிஞ்சுக்கோங்க, அதிக காசு கொடுத்து உங்கள் குழந்தைய ரொம்ப ஜாக்கிரதையாக வளர்த்தினாதாங்க குழந்தை நோய் வருதுங்க. கண்டுக்காமல் விட்டுருங்க, நல்லா தாங்க இருக்கும். ஏங்க, அண்ட பிரம்மாண்டத்தை படைத்த இறைவனுக்கு ஒரு குழந்தைக்கு என்ன வேணும் கொடுக்க தெரியாதா? பார்த்து பார்த்து கொடுத்துட்ருக்காதீங்க, கொஞ்சம் ரிலாக்ஸ் பண்ணுங்கள். நீங்கள் அம்மா அப்பா என் குழந்தைக்கு எந்த கஷ்டமும் வரக்கூடாதுன்னு வளர்த்துனீங்கன்னா நீங்கள் போனதுக்கப்புறம் கஷ்டம் மட்டும்தான் படும். நீங்கள் இருக்கும் பொழுதே அது கஷ்ட நஷ்டமெல்லாம் பார்க்க விடுங்க. உங்கள் கண்ணு மூலியான பார்த்துனீங்கன்னா புரிய வைக்க முடியும். நீங்கள் எதையுமே கண்ணில் காட்டாமல் வளர்த்திட்டு அனுப்பிச்சி வச்சிட்டிங்கன்னா அதுக்கு ஒன்றுமே புரியாமல் போயிடும். உங்களுக்கே அறிவு இருக்குது, நீங்கள் நிறைய கஷ்டப்பட்டீங்களா இல்லையா, அப்போ அந்த குழந்தை கஷ்டம் வரணுமா இல்லையா? கண்ணு முன்னால் குழந்தை கொஞ்சம் கஷ்டப்பட்டுட்டோம், ஒரு நாள் பசி இல்லாமல் பசியோடு இருக்கட்டும், சாப்பிடாமல் இருக்கட்டும், என்ன ஒன்று இவருக்கு சாப்பிடாமல் இருந்தால் நல்லாயிருக்கும், முதல்ல புரிஞ்சுக்குங்க. ஸோ குழந்தைகளை வளர்த்த போது கொஞ்சம் விடுங்க, கொஞ்சம் ஏகாந்தமாக விடுங்க, ரொம்ப ஸ்ட்ரிக்ட் பண்ண வேண்டாம், ரொம்ப பார்க்க வேண்டாம்.
எவ்வளவு கம்மியாக பார்க்குறீங்களோ அவ்வளோ நல்லா வளரும்.